Hi viewers, welcome to InfoSan Informatics. நம்முடைய சேனல்ல அரசு வேலையினை லட்சிய கனவாக கொண்டு போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வர்களுக்காகவும் பள்ளி மாணவர்களுக்காகவும் பாடப்புத்தகத்தில் உள்ள முக்கிய குறிப்புகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் தற்போதைய பதிவில் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் உள்ள 3வது பாடமான இயக்க விதிகள் என்ற பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல அலகு 1 மற்றும் அலகு 2 பற்றி ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தாச்சு. அதை பார்க்க தவறியவர்கள் டோன்ட் வரி, டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் கொடுத்துருக்குறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுபோக நம்மளுடைய சேனலுடைய டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்கப்படுறதுன்னா இயக்க விதிகள் பாடத்தில் முதலாவதாக அறிமுகம் பற்றியும் நியூட்டனுடைய இயக்க விதிகளில் முதலாவது விதியை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வராத இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் அனைத்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும், நீங்களும் பார்த்து பயனடையலாம். நீங்கள் பயனடைது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட இந்த வீடியோவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ வியூவர்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு இந்த டாபிக்கில் பார்க்கலாம். முதலாவதாக பாருங்கள், அலகு 3 இயக்க விதிகள், லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே, இந்த மோஷனில் உள்ள லாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வான் லாங்கிற ஒரு சயின்டிஸ்டோட கருத்தை பாருங்கள், உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இயந்திரவியல் உள்ளது. அதாவது உலகம் வேர்ல்டு எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போ இருந்தே அந்த மெக்கானிசம் வந்து இருக்கு சொல்லி வான் லாவ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாமே நிறைய பொருட்களும் வந்து இயக்கத்தில் இருக்கும், இயக்கத்தில் இருந்தாலே வந்துன்னா அது மெக்கானிசம் சம்மந்தப்பட்டதான். ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கான உள்ள இந்த பாடம். ஃபர்ஸ்ட் ஒன் கற்றை நோக்கங்கள் பாருங்கள். இந்த பாடம் மூலமாக ஃபஸ்ட் ஒன் நியூட்டனின் விதிகளை பற்றியும் நியூட்டன் விதிகளுக்கிடையான அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கிட போகிறோம். அடுத்ததாக தனித்த பொருளின் விசைப்படம் மற்றும் அதுக்கு ரிலேட்டடான கணக்குகள், உந்த மாறா விதி, பொருட்களின் இயக்கத்தில் உராய்வு விசையின் பங்கு, மைய நோக்கு மற்றும் மைய விளக்கு விசைகளை பற்றியும் மைய விளக்கு விசையுடைய ஆரிஜினை பற்றியும் தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன். முதலாவதாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருளோட ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. முதலாவதாக பாருங்கள், பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்ற பொருட்களுடன் தொடர்பு கொண்டுள்ளன. அதாவது குளிர்ந்த தென்றல் வந்து மரத்துடன் தொடர்பு கொண்டு இருக்கிறது, மரம் வந்து மண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்குது. சுருங்கக்கூரையின் அனைத்து உயிரினங்களும் எது கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இயற்கையுடன் தொடர்பு கொண்டு இருக்கிறது. மற்ற உயிரினங்கள் இயற்கையுடன் கொண்டுள்ள தொடர்பை விட நம்ம மனித இனம் வந்து இயற்கையுடன் கொண்டுள்ள தொடர்பு வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா மனித இனம் வந்து இயற்கை நிகழ்வுகளை புரிந்து கொண்டு அவற்றை வந்து என்ன ஆகுதுன்னா அறிவியல் முறையில் விளக்க முற்படுகிறது. அதனால தான் மனித இனம் வந்து இயற்கையோட கொண்டு உள்ள தொடர்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா சயின்டிஃபிக் ரீதியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மனித இன வரலாற்றில் மனிதனால் மிகுந்த ஆர்வமுடன் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள் இயங்கும் பொருட்களை பற்றியதாகும். அவை பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன, பொருட்கள் ஏன் இயங்குகின்றன என்பனை போன்று. பொதுவாக சயின்ஸ்னாலே ஏன், எதற்கு, எப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே அதான் சயின்ஸ்னு சொல்லி ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அதுதான் கேம் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள், இயங்கும் பொருட்களை பற்றி, பொருட்கள் எவ்வாறு இயங்குகின்றன, பொருட்கள் ஏன் இயங்குகின்றன, இந்த மாதிரி மோசனை பற்றி கேள்வி இருக்கிறதுனால அந்த இயற்கையிலேருந்து அந்த மனிதனுடைய தொடர்பு வந்து வித்தியாசமானு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இதில் ஆச்சரியம் என்னென்னா இந்த எளிய கேள்விகள் தான் மனித இனம் பண்டைய நாகரிக காலத்திலிருந்து அந்த 21st century வந்து டெக்னாலஜி வேர்ல்டுக்கு வருவதற்கு வந்து ஒரு பாதையை அமைத்து கொடுத்துருக்குற இந்த மாதிரி கேள்வி கேட்டது தான். ஒரு பொருள் நகர காரணம் ஏதோ ஒன்று அதை இழுக்கிறது அல்லது தள்ளுகிறது. பொதுவாக அந்த இழுத்தல் தள்ளுதனாலே வந்து என்னென்னா விசைன்னு சொல்லி படிச்சிருவோம், ஃபோர்ஸ் F=ma. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. மோஷனாலே கண்டிப்பாக இழுக்கிறது தள்ளுறது இருக்கும். இந்த இழுக்கிறது தள்ளுறதுனாலே கண்டிப்பாக அங்கே என்னது உருவாகுது, விசையை வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்கு ஒன்று மேஜையில் ரெஸ்ட் மோஷனில் இருக்குது, வெளிப்புற விசை அது மீது செயல்படாத வரை, அதாவது எக்ஸ்டர்னல் நாமளை ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரை அது கண்டினியூ என்ன இப்படி தான் இருக்குன்னா ஓய்வு நிலையில் தான் இருக்கும், நகராது. சுருங்கக்கூறின் பொருட்களை நகர வைக்க கட்டாயம் அதன் மீது வந்து என்ன ஒரு விசை செயல்படணும். 2500
2500 வருஷத்துக்கு முன்னகுட்டியே அந்த புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் அந்த தத்துவஞானி வந்து அரிஸ்டாட்டில் வந்து விசை தான் என்னாகனா இயக்கத்தை ஏற்படுத்துன்னு கூறியிருக்காரு. அவருடைய கூற்றுப்படி அந்த காமன் சென்ஸ் அடிப்படையில் அமைந்திருந்தது. ஆனால் அறிவியல் கூற்றுகள் என்பது பொது புரிதலின் அடிப்படையில் மட்டுமே அமைந்திருக்க வேண்டும். ஓகே, காமன் சென்ஸ் படி இருக்கக்கூடாது, காமன் சென்ஸ் படி தான் இருக்கணும். மாறாக அறிவியல் சோதனையின் அடிப்படையில் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படணும். ஓகே, காமன் சென்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, சயின்டிஃபிக் மெத்தடாக இதில் கண்டிப்பாக அப்ளை ஆகணும். 15வது நூற்றாண்டில் கலீலியோ தொடர்ச்சியாக மேற்கொண்ட சோதனைகளின் அடிப்படையில் இயக்கம் பற்றி அரிஸ்டாட்டிலுடைய கூற்றை வந்து என்ன செஞ்சிருக்காரு, மறுத்திருக்காரு. அதாவது கலீலியோ வந்து அரிஸ்டாட்டிலோட கூற்றை வந்து என்ன செய்ய மறுத்திருக்காரு. ஒரு பொருள் தொடர்ந்து இயங்குவதற்கு விசை அவசியமில்லை என்று கலீலியோ ஒரு புதிய கருத்தினை வந்து முன்மொழிகிறாரு. அவருடைய கருத்தை பாருங்க. கலீலியோ இயக்கம் பற்றிய தன்னுடைய கருத்தை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் செஞ்சு காமிச்சிருக்காரு. அந்த சோதனை தான் அந்த படத்தில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்னா இதில் பார்க்க போகிறோம். இப்போ அந்த தியரியை பாருங்கள். படத்தில் காட்டிருக்க மாதிரி பந்து ஒன்று ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஒரு சாயுதத்தில் மேலே இருந்து கீழே உருட்டி விடுறோம். அது தரையை அடைந்து என்னாகணும், கூட கொஞ்சம் தூரம் உருண்டு சென்று எதிரே உள்ள இன்னொரு கோணமுடைய மற்றொரு சாயுதளத்தினுடைய உருண்டை அப்படி மேலே எழும்புது. சாயுதளங்களை நன்கு வலுவழுப்பாக்கிய பின்னர் இச்சோதனை மீண்டும் நிகழ்த்தும் போது பந்து முதல் சாயுதளத்தில் எவ்வளோ உயரத்திலிருந்து உருண்டு வந்ததோ அதே உயரத்திற்கு ரெண்டாவது சாயுதள வழியாகவும் மேலே உருண்டு போகும். அதாவது அந்த பரப்பை வலுவழுப்பாகும். பொதுவாக வலுவழுப்பாக்குனால என்னாகும்னா உராய்வு கம்மியாயிரும். உராய்வு கம்மியானாலும் என்னாகும்னா பொருள் வந்து என்னாகும்னா நகர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஓகே, உராய்வு கம்மியாகிறதுனால அந்த விசை வந்து எதிராக செயல்படக்கூடிய விசை வந்து கம்மியாக இருக்கும். அடுத்ததாக இரண்டாவது சாயுதளத்தின் கோணத்தை குறைத்து அதே வலுவழுப்புடன் இச்சோதனை மீண்டும் நிகழ்த்தும் போது பந்து இரண்டாவது சாயுதளத்தில் என்னாகும்னா கூட கொஞ்சம் தூரம் வந்து என்னாகும்னா உருண்டு செல்லும். உருண்டு சென்று எவ்வளோ உயரத்தில் வந்ததோ அதே உயரத்தை வந்து என்ன செய்யும்னா சென்றடையுது. சாய்கோணத்தை சுழியாக்கும் போது, இப்போ ஒரு சாய்கோணங்கிற ஒரு இப்படி லைட்டாக சாய்ந்து இருக்கும், இப்போ அதை வந்து ஜீரோ ஆக்கணும்னு என்ன ஆகும், அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பந்து கிடைத்தல் திசையில் என்றென்றும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். ஏன்னா பரப்பு வந்து எப்படிப்பட்ட பரப்பாயின்னா வலுவழுப்பாக பரப்பாக இருக்கிறதுனால உராயுசை கம்மியாக இருக்கும். என்ன ஆகணும், பந்து வந்து உருண்டு சென்று கொண்டே இருக்கும். அதுபோக சாய்தளத்தோட அந்த கோணத்தோட மதிப்பு என்ன ஆகுதுன்னா ஜீரோ ஆகிடுது. இப்போ நம்ம அதை தியரியாக பார்த்தா தான் எங்கள் படத்தில் டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த சாய்தளம், அந்த கோணத்தோட மதிப்பு அதிகரிக்க இந்த பந்து இந்த வலுவழுப்பான பரப்பில் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே மேலே எழக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைனல் ஸ்டேஜின்னு சொல்லி. இது வந்து என்னென்னா சுரசுரப்பான பரப்பாக இருக்குது. சரியா, சுரசுரப்பான பரப்பில் அதோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே இது வலுவழுப்பான பரப்பாக இருக்கும்போது என்னாகும்னா அதோட லென்த் வந்து என்னச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து கூட கொஞ்சம் அதிகரிக்குது. ஓகே, ஏன்னா காரணம் வந்துன்னா உராயுசை கம்மியாக இருக்கிறனால அது கூட கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும். அதுக்கிட்ட அந்த சாய்கோணத்தோட மதிப்பு வந்து நினச்சிரோம்னா வித்தியாசப்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்குது. திரும்படி சாய்கோணத்தோட கோணத்தை வந்து ஜீரோ ஆக்கிட்டோம்னா என்னாகும்னா அது பாட்டில் வலுவழுப்பான பரப்பாக இருக்கிறனால இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து என்னென்னா அந்த கலீலியோட எக்ஸ்பெரிமெண்ட்டு, அந்த பொருட்கள் வந்து இயங்குறதுக்கு வந்து விசை தேவையில்லைங்கிறத வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ரீதியாக வந்து நினச்சிருக்காருன்னா செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஒருவேளை அரிஸ்டாட்டிலினுடைய இயக்கம் பற்றிய கருத்து உண்மையாக இருப்பின் எவ்வளவு வலுவழுப்பான சாய்தளமாக இருந்தாலும் அந்த பந்து கிடைத்தள திசையில் உருண்டு சென்றிருக்காது, ஏனெனில் கிடைத்தள திசையில் எவ்விதமான விசையும் செயல்படவில்லை. இந்த எளிய சோதனை மூலம் கலீலியோ இயக்கம் தொடர்ந்து நடைபெற விசை அவசியமில்லை என்று நிரூபித்து காட்டணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் என்ன நிரூபித்து காட்டணும்னா அந்த பொருட்களுடைய இயக்கத்துக்கு வந்து விசை வந்து தேவையில்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. எனவே விசை செயல்படாத நிலையிலும் பொருளினால் தொடர்ந்து இயங்க முடியும். சுருங்கக்கூறின் அரிஸ்டாட்டில் இயக்கத்தோடு விசையினை இணைத்தார். ஆனால் கலீலியோ வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இயக்கத்தை வந்து விசையிலிருந்து தனியே பிரித்தார். இப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஒன் இந்த பாட ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியும். இயக்கத்தை பற்றி பார்க்குறோம். அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா பொருட்கள் இயங்குறதுக்கு கண்டிப்பாக விசை தேவைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கலீலியோ வந்து பொருட்கள் இயங்குறதுக்கு வந்து விசை தேவைன்னு சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் ரீதியாகவே ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. ஓகே, அடுத்ததாக பார்க்க போகிறது வந்துன்னா நியூட்டனின் விதிகள். ஆல்ரெடி நம்ம நியூட்டன் சொன்னாலே யார் நேவரம்னா அந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சார் ஐசக் நியூட்டன். ஓகே, விசையினுடைய அளவு கூட அவருடைய ஞாபகார்த்தமாக நியூட்டன் சொல்லி நம்ம இது பண்ணுறோம். இப்போ நியூட்டனின் விதிகள்னு சொல்லி ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி. இப்போ அதே பற்றா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து முதலாவது விதியை மட்டும் பார்க்க போகிறோம். முதலாவதாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கலீலியோ, கெப்லர், கோபர்,
கலிலியோ, கெப்லர் மற்றும் கோபர்நிக்கஸ் போன்ற அறிவியல் அறிஞர்களுடைய இயக்கம் பற்றிய கருத்துக்களை பகுத்து ஆராய்ந்து இயக்கம் பற்றிய ஒரு ஆழமான புரிதலை வந்து, அதாவது இந்த மூணு சயின்டிஸ்டோடைய அந்த மோசம் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நியூட்டன் வந்து மூன்று விதிகளை வந்து நினைச்சிருக்காங்கன்னா தொகுத்து வழங்கியிருக்காரு. அதில் முதலாவது விதியை பாருங்கள், ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று செயல்படாத வரைக்கும் அது வந்து என்ன ஆகும்னா கண்டினியூஸாக அதோட ரெஸ்ட் மோஷன்லேயே அல்லது மாறாத திசைவேகத்தில் உள்ள சீரான இயக்க நிலையில் கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, அதாவது நாமளாக ஒரு விசை, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கலாம், நாமளாக என்ன செய்ய முடியாது, சுவிட்சை ஆஃப் பண்ணாத வரைக்கும் அல்லது ஆன் பண்ணாத வரைக்கும், சரியா ஆஃப் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகும்னா அது வந்து ரன்னிங்லே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஓய்வு நிலையில் இருக்கும்போது நாமளாக ஆன் பண்ணாத வரைக்கும் என்ன ஆகும்னா அது ஓய்வு நிலையாக இருக்கும், சரியா. இதைத்தான் இல்லை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு, வரையறைய சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பொருளின் மீது வெளிப்புற விசை ஒன்று செயல்படாத வரை அது தனது ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசைவேகத்தில் உள்ள சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இதுதான் முதல் விதி. இந்த மாதிரி இந்த விதிக்கு இன்னொரு பேர் என்னென்னா நிலைமை விதின்னு சொல்லலாம். ஓகே, நிலைமனான வந்துன்னா இதுதான். ஓகே, அதாவது கண்டினியூஸாக அது ஒரு விசை செயல்படாத வரைக்கும் கண்டினியூஸாக ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையில் இருக்கிறது வந்து என்ன பேருனா நிலைமம் பேர். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் கொடுக்காங்க பாருங்க, பொருள் ஒன்றின் தானே இயங்க முடியாத தன்மை, அதாவது விசை ஒன்று செயல்படாத வரைக்கும் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது, அந்த மாதிரி இயங்க முடியாத தன்மை அல்லது தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை தான் வந்து என்ன பேருனா நிலைமம் பேர். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க, நிலைமம்னா அதாவது அதுக்குள்ள வரையறை, நிலைமம் என்றாலே பொருள் தனது சூழ்நிலையை மாற்றுவதை எதிர்க்கக்கூடிய தன்மை என்றும் அழைக்கலாம். இயக்க சூழலுக்கு ஏற்ப நிலைமத்தினை வந்து மூன்று வகைகளாக பிரிக்கலாம். அந்த மூன்று வகையான நிலைமத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க. அதில் முதலாவதாக பார்க்க போகிறது என்னென்னா ஓய்வில் நிலைமை, சரியா, கண்டினியூஸாக ஓய்வு நிலையில் இருக்கிறது. ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து ஒன்று திடீரென இயங்க தொடங்கும் போது அப்பேருந்தில் உள்ள பயணிகள் நிலைமத்தின் காரணமாக திடீரென்று பின்னோக்கி தள்ளப்படுகின்றன. இங்கே எல்லாரையும் பார்த்துருப்பீங்க, பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த பஸ்ஸு நிற்கும், பஸ் நின்று இருக்கும்போது ஆல்ரெடி ஏறி இருக்கும் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க வந்து டக்குனா ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகுனா முன்னோக்கி நகருவாங்க. ஓகே, முன்னோக்கி அல்லது பின்னோக்கி தள்ளப்படுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா ஓய்வில் நிலைமம், அது ஆல்ரெடி நாம் ரியல் லைஃப்லேயே ஃபீல் பண்ணியிருக்கோம். ஏனெனில் பயணியின் உடல் வந்து எப்படி இருக்குன்னா நிலைமைப்பன்மையினுடைய காரணமாக தொடர்ந்து ஓய்வு நிலையில் இருக்க முயல்கிறது, ஆனால் பஸ்ஸை வந்து இயக்க நிலையில் மூவ் ஆகும். ஓகே, ஆனால் பேருந்து இயங்க தொடங்குகிறது, இதன் காரணமாக தான் பயணியுடைய உடல் வந்து என்ன ஆகுதுன்னா பின்னோக்கி தள்ளப்படுது. இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம், பின்னோக்கி தள்ளப்பட்டால் என்னென்ன ஆகணும்னா அதான் வந்துன்னா ஓய்வில் நிலைமம். அதான் இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓய்வில் நிலைம பண்பின் காரணமாக பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுவதாக உணர்தல். அதுக்கு வரையறை கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனது ஓய்வு நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத பொருளின் தன்மை தான் வந்து என்ன பேருனா ஓய்வில் நிலைமம் பேர். அடுத்தது ரெண்டாவதாக பாருங்கள், இயக்கத்தில் நிலைமம், இயக்கத்தில் உள்ள ஒரு பேருந்தின் தடையை திடீரென்று அழுத்தும் போது, ஆல்ரெடி பஸ் வந்து என்னென்னா ரன்னிங்கில் இருக்குது, இப்போ ரன்னிங்கில் இருக்கக்கூடிய பஸ் வந்து டக்குன்னு சடனாக பிரேக் போடும்போது என்ன ஆகும்னா பஸ்ஸில் உள்ள பயணிகள் எல்லாமே பேசஞ்சர்ஸ் எல்லாமே முன்னோக்கி அந்த சீட்டில் வந்து மோதிரை பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி மோதிரத்துக்கு காரணம் வந்து என்னென்னா இயக்கத்தில் நிலைமம். இனிமேல் இந்த மாதிரி இன்சிடென்ட் பார்த்தா என்ன வரணும்னா இயக்கத்தில் நிலைமம் ஞாபகம், இந்த நிலைமத்தின் காரணமாக முன்னோக்கி தள்ளப்படுகின்றன. ஏனெனில் பயணியின் உடல் நிலைமை பண்பின் காரணமாக எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக இயக்க நிலை இருக்குது, ஆனால் பஸ் வந்து என்ன ஆகிட்டு ஓய்வு நிலைக்கு வர தொடங்குறது. ஓகே, இதுதான் வந்து என்னென்னா இயக்கத்தில் நிலைமம். இப்போ அதுக்குரிய வரையறை கொடுத்துருக்காங்க பாருங்க, மாறா திசைவேகத்தில் உள்ள ஒரு பொருள் தனது இயக்க நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மைக்கு வந்து என்ன பேருன்னா இயக்கத்தில் நிலைமம்னு எனப்படும். இப்போ அதுக்குரிய அந்த படம் தான் இதை கொடுத்துருக்காங்க, பஸ்ஸு வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது சடனாக பிரேக் போடும்போது என்ன ஆகும்னா அந்த பயணிகளை வந்து முன்னோக்கி தள்ளப்படுறது தான் இயக்கத்தில் நிலைமம். அடுத்தது திசையில் நிலைமம், திசையில் நிலைமங்கிற வந்து என்னன்னா இப்போ ஆல்ரெடி இந்த பஸ்ஸு டேனிங்கில் திரும்புறது அந்த மாதிரி இதை கூட எக்ஸாம்பிளை சொல்லலாம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கயிற்றின் ஒரு முனையில் கட்டப்பட்ட சுழற்சி இயக்கத்தில் உள்ள ஒரு கல், ஒரு கல்லை வந்து கயிற்றில் கட்டி சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், சரியா, அந்த கல்லுடைய இயக்கமானது கயிறு திடீரென்று அறுபட்டால் தொடர்ந்து வட்டப்பாதையில் சுற்ற முடியாது, அதோடய டைரெக்ஷன் வந்து மாறும். அப்படிதான் சர்க்குலர் மோஷனில் இருக்கிறது வந்து திடீர்னு அந்த கயிறு வந்து அறுபட்டுட்டால் என்ன ஆகும்னா அதோடய டைரெக்ஷன் மாறும். இது வந்து படத்தில் காட்டியுள்ளவாறு வட்டத்தின் தொடுகோட்டு பாதையில் வந்து என்ன ஆகும்னா அது செல்லும். ஏனெனில் வெளிப்புற விசை செயல்படாத வரை பொருளினால் தானே தன்னுடைய
அதோட டைரக்ஷனை மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை வந்து என்ன பேருன்னா இயக்க திசையில் இணைமோன்னு பேர். அடுத்த அங்கே படத்தில் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இந்த கல்லை கயிற்றில் கட்டி சுற்றும்போது சர்க்குலர் மோஷன் இருக்குது, திடீர் சடனாக அந்த கயிறு வந்து அறுந்து போச்சுன்னா அதோட டைரக்ஷன் அந்த சர்க்குலர் மோஷனில் இருக்கிறது வந்து என்னென்னா அதோட கல்லோட டைரக்ஷன் வந்து அந்த தொடுகோட்டு பாதையில் வந்து ட்ராவல் பண்ணி போயிடும். தனது இயக்க திசையினை தானே மாற்றிக்கொள்ள இயலாத இந்த பொருளினுடைய தன்மை தான் என்ன பேருன்னா இயக்க திசையில் நிலைமம் பேர். பொருள் ஒன்றின் ஓய்வு நிலை அல்லது மாறா திசை வேகத்தில் உள்ள இயக்க நிலையை குறிப்பாயமின்றி கூறினால் அது பொருளற்றதாகிவிடும். இப்போ இந்த புதுசங்க ஒரு வார்த்தை வந்துன்னா அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் குறிப்பாயின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்குது. இப்போ அந்த குறிப்பாயத்தை பற்றி அடுத்து நாம் பார்க்க போகிறோம். எனவே இயற்பியலில் அனைத்து இயக்கங்களையும் குறிப்பாயத்தை பொறுத்தே வரையறுக்க வேண்டும். நிலைம குறிப்பாயம் என்ற ஒரு சிறப்பு குறிப்பாயத்திற்கு மட்டுமே நியூட்டனின் முதல் விதியை பயன்படுத்த முடியும். ஓகே, நியூட்டனுடைய முதல் விதியை வந்து அந்த நிலைம குறிப்பாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உண்மையில் நியூட்டனின் முதல் விதி நிலைம குறிப்பாயத்தை தான் வரையறுக்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டில் வந்து என்னென்னா நிலைம குறிப்பாயத்தை தான் வரையறு. நிலைமம்னாலே வந்து என்னென்னா கண்டினியூஸாக ஓய்வு நிலையிலோ அல்லது கண்டினியூஸாக இயக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய ஸ்டேஜாக வந்து என்னென்னா நிலைமத்தை மென்ஷன் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட் ஒன் நிலைம குறிப்பாயங்கள் சொல்லி பார்க்க போகிறோம். இனர்ஷியல் ஃப்ரேம்ஸு, இந்த நிலைம குறிப்பாயம் என்னென்னா நிலைமை குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது எவ்வித விசையும் செயல்படாத ஒரு பொருளானது. நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே செயல்படாத வரைக்கும் அந்த பொருள் எப்படி தான் இருக்கும், கண்டினியூஸாக ஓய்வு நிலையில் அல்லது இயக்க நிலை தான் இருக்குது சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. நிலைம குறிப்பாயத்திலிருந்து பார்க்கும்போது எவ்வித விசையும் செயல்படாத ஒரு பொருளானது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்படாத வரைக்கும் சரி அது எப்படி இருக்குன்னா ஓய்வு நிலையிலோ அல்லது மாறா திசைவேகம் கொண்ட அந்த வெலாசிட்டி அந்த வி வந்து மாறாமல் இருக்கும் சீரான இயக்க நிலையிலோ காணப்படுகிறது. எனவே நிலைம குறிப்பாயம் என்ற ஒரு சிறப்பு குறிப்பாயத்தில் உள்ள ஒரு பொருள் எவ்வித விசையும் அதன் மீது செயல்படாத நிலையில் மாறா திசைவேகம் கொண்ட இயக்க நிலையிலோ அல்லது ஓய்வு நிலையிலோ காணப்படும். ஆனால் ஒரு பொருள் விசையை உணர்கிறதா இல்லையா என்பதை நாம் எவ்வாறு அறிவது? ஆனால் அந்த பொருள் வந்து விசையை உணருதா அல்லது இல்லையாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்குள்ள ஆன்சர் பாருங்கள். கண்டிப்பாக அந்த பொருள் வந்து ஒரு விசையை வந்து ஃபீல் பண்ணும், கிராவிடேஷன் ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணும். அதான் அதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். புவியில் உள்ள அனைத்து பொருட்களும் புவியீர்ப்பு விசையினை உணரும். லட்சிய நிலையில் உள்ள ஒரு பொருள் அதாவது ஐடியல் ஸ்டேஜில் உள்ள ஒரு பொருள் வந்து புவி மற்றும் பிற பொருட்களை விட்டு வெகு தொலைவு உள்ள போது மட்டும் நம்ம புவியை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் தூரம் போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா விசைகளற்ற நிலை ஏதாவது ஃப்ரீ பாடி மோஷனை வந்து அடையும். ஆனால் பெரும்பாலும் புவிக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து உணரும். அதனால் பொருட்கள் வந்து விசையை உணராமல் இருக்காது. ஓகே, அப்பொருட்களுக்கு நியூட்டனுடைய முதல் விதி வந்து முழுமையாக பொருந்தும். வெகு தொலைவில் உள்ள அப்பகுதியை நிலைம குறிப்பாயமாக கருதலாம். ஆனால் நடைமுறையில் இது போன்ற நிலைம குறிப்பாயம் வந்து சாத்தியமற்றது. கண்டிப்பாக எல்லாமே புவிக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து சாத்தியமற்றது. நடைமுறையில் புவியினை நாம் ஒரு நிலைம குறிப்பாயமாக கருதலாம். ஏனெனில் ஆய்வகத்தில் மேஜை மீது வைக்கப்பட்ட புத்தகம் எப்போதும் ஓய்வு நிலையே உள்ளதாக கருதப்படுகிறது. அதனால் என்னாகும் புவியை வந்து நாம் ஒரு நிலைம குறிப்பாயமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்பொருள் எப்போதும் கிடைத்தல திசையில் முடுக்கம் அடைவதில்லை. நாமளும் ஒரு ஃபோர்ஸை செயல்படுத்த வரைக்கும் அந்த புக்கு எப்போதுமே எப்படி தான் இருக்கும்னா அந்த மேஜை மேலே ரெஸ்ட் மோஷனில் தான் இருக்குது. ஏனெனில் கிடைத்தல திசையில் அதன் மீது எவ்விதமான விசையும் செயல்படவில்லை. எனவே அனைத்து இயற்பியல் ஆய்வுகள் மற்றும் கணக்கீடுகளுக்கு வந்து நம்மளுடைய லேபு சரியா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேபை வந்து ஒரு நிலைம குறிப்பாயமாக வந்து நினைச்சிக்கலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு நிலைம குறிப்பாயத்தில் ஓய்வு நிலையில் உள்ளது போன்று தோன்றும் ஒரு பொருள் மற்றொரு நிலைம குறிப்பாயத்தை பொறுத்து அது எப்படி இருக்கும்னா மாறா திசைவேகத்துடன் இயக்க நிலையில் இருக்கிற மாதிரி தோன்றும். பொதுவான ஒரு ரெஸ்ட் மோஷனாக இருக்குது, இன்னொரு நிலைம குறிப்பாயத்தை பொறுத்து மாறா திசைவேகத்துடன் இயக்க நிலையில் இருக்கிற மாதிரி தோன்றும். அது இந்த படத்தில் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருப்பாங்க பாருங்கள். படம் 3.5 தரையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு நபரை பொறுத்து, ஒருத்தர் வந்து ஓய்வு நிலையில் நின்றுட்டு இருக்காரு அவரை பொறுத்து இயங்கிட்டக்கூடிய பொருள் எப்படி இருக்கணும் அவரும் இயக்கத்தில் இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரெயினில் போகும்போது கூட அதை ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அதுதான் இப்போ பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள். ஒரு நபரை பொறுத்து வி என்ற மாறா திசைவேகத்தில் வாகனம் ஒன்று சென்று கொண்டே இருக்கிறது. தரையில் நின்று கொண்டிருக்கும் மனிதனும் அவனை பொறுத்து மாறா திசைக்கு சென்று கொண்டிருக்கும் வாகனம் இரண்டுமே எப்படி இருக்கும்னா நிலைம குறிப்பாயங்கள் ஆகும். இந்த படம் 3.5 பாருங்கள். மனிதன் மற்றும் வாகனம் இரண்டும் நிலைம குறிப்பாயங்கள். இங்கே இது பாருங்கள் நிலைம மற்ற குறிப்பாயம். இந்த குறிப்பாயத்தில் ரெண்டு டைப் உண்டு, ஒன்று நிலைம குறிப்பாயம், இன்னொன்று வந்துன்னா
இது வந்து என்னன்னா நிலைமை மற்ற குறிப்பாக வந்தோம்னா நிலைமை குறிப்பாங்கிறது இந்த மாறா திசையத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வாகனம் வந்து இந்த நபரை பொறுத்து நிலைமை குறிப்பாயத்தில் இருக்குது. அதே இது இது வந்து என்னென்னா ஏங்கிறதுனா ஆசிலேஷன் முடுக்கத்துடன் செயல்படுது. ஓகே, இந்த முடுக்க வைக்கப்பட்ட பொருள் வந்து என்னென்னா நிலைமை மற்ற குறிப்பாயம். பாருங்கள், எடுத்துக்காட்டாக படம் 3.6 காட்டப்பட்டுள்ள தரையை பொறுத்து ஏ முடுக்கத்துடன் செல்லும் இரண்டாவது வாகனம் நிலைமை குறிப்பாயம் அல்ல. ஓகே, ஏன்னா அங்கே ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால இது வந்து என்னன்னா நிலைமை குறிப்பாயம் இல்லை. மாறா திசையத்துடன் இந்த வீக் திசையத்துடன் செல்லக்கூடிய வாகனம் தான் நிலைமை குறிப்பாயம். அதனால் இந்த ரெண்டாவது வாகனம் வந்துன்னா நிலைமை மற்ற குறிப்பாயம், மாறாக அது நிலைமை மற்ற குறிப்பாயம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இவ்வகையான நிலைமை மற்ற குறிப்பாயங்களுக்கு முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் என்று பெயர். ஓகே, ஏன்னா அங்கே ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால இந்த குறிப்பாயத்துக்கு வந்து என்ன பேருன்னா முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள், ஆக்சலரேட்டர் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். சுழலும் குறிப்பாயங்களும் முடுக்கப்பட்ட குறிப்பாயங்களே, அந்த சர்க்குலர் மோஷன் அந்த ஸ்பின் மோஷனில் இருக்கக்கூடிய அந்த சுழலும் குறிப்பாயங்களும் என்னதான் முடுக்கப்பட்ட குறிப்பாயங்கள் தான். ஏனெனில் சுழற்சி இயக்கத்திற்கு முடுக்கம் அவசியமாகும். இக்கருத்தின்படி புவி உண்மையில் ஒரு நிலைமை குறிப்பாயம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும், இந்த புவியோட மோஷன் வந்து சர்க்குலர் மோஷனால் கண்டிப்பாக அங்கேயும் முடுக்கம் இருக்கும். அதனால் அது வந்து என்ன ஆகும்னா நிலைமை குறிப்பாயம் அல்ல புவி. ஏனெனில் புவிக்கு தற்சுழற்சி மற்றும் நீள்வட்ட சுழற்சி என்ற இரு இயக்கங்கள் இருக்கனால அது வந்து நிலைமை குறிப்பாயம் கிடையாது. ஓகே வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் உள்ள 3வது பாடமான இயக்க விதிகள் என்ற பாடத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷனை பற்றியும் நியூட்டனுடைய விதி அதில் முதலாவதாக இயக்கத்தை பற்றி அரிஸ்டாட்டில் கலீலியோட கருத்து அந்த விசையோட தாக்கம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றியும், அடுத்ததாக நியூட்டனுடைய முதல் விதியை பற்றியும் நிலைமை குறிப்பாயம் நிலைமை மற்ற குறிப்பாயம் என்ற பகுதியினை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிடுங்க. அதுபோல் என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.